பொதுவா வந்து எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ஃபேன் கிளப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபேன்ஸ் வந்து மற்ற நடிகர்கள் அவ்வளவு பெருசா வந்து பிடிக்காது. ஆனா ஷியா விக்ரம் அவர்கள் வந்து எல்லா ஆக்டர்ஸோட ஃபேன்ஸுக்கும் ஃபேவரட்டான ஒரு ஆக்டரா இருப்பாரு. அதுல அவரோட ஸ்பெஷலான ஃபேன்ஸ் அவரோட ஒரு படம் வெளில வருது அப்படின்னு சொன்னா அதை அவங்க கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாட்டத்துல நாங்க தேர்ந்தெடுக்க ஒரு சில ஃபேன்ஸ் இன்னைக்கு இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்காங்க. அவங்கள இப்ப நாங்க ஒரு சின்ன கௌரவம் கொடுக்குற விதத்துல ஒரு குரூப் போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக மேடைக்கு அழைத்திருக்கோம். சென்னையில இருந்து சிவா நிதின் ரெண்டு மூணு டேரக்டர் விஜய் சிங் அப்படின்னா
இஸ் நத்திங் டு ஹேவ் இன் மை டீம். தேங்க் யூ கைஸ். டீம் சொல்லணும், என்னோடய டீம் சொல்லணும். நான் வந்து என்ன நான் மேலே நான் வந்து தேங்க் பண்ணுறேன் இல்லை இன்றைக்கு வந்து நான் தேங்க் சார் தேங்க் யூ முக்கியமான தேங்க் என்னோடய டீம் இந்த படத்தில் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. ஏன்னா 5 மணி நேரம் 4 மணி நேரம் மேக்கப். ஸோ அதில் வந்து முக்கியமாக இந்த டாப்னு ஒருத்தர் வந்து மொபைலில் வந்து பண்ணிவிட்டு இங்கே அவர் கூப்பிட்டு அவர் வரமுடியல. டீம் பார்த்தாலும் அவர் அனுமதியெல்லாம் பண்ணிட்டு அவர் பண்ணிவிட்டு ஸோ வரமுடியல. இந்த படத்தில் பார்க்குற குருவம் நான் நடிக்கிறது ஒரு விஷயம், ரஞ்சித் வந்து அந்த அந்த ஐடியாவை எப்படி உருவாக்குறதுலாம் நினச்சிக்கொண்டேன். பட் இந்த மாதிரி நான் மாற்றுறது வந்து டாப் நான் எப்போவுமே நினைப்பேன். அந்த மாதிரி நடிப்பு நான் பண்ணுறது 50% அந்த டாமுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு குரூப் ஒன்று ரஞ்சித் சொல்கிற காரியம் கேரக்டர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொப்பெல்லாம் வந்து எல்லாமே சாப்பாடு சாப்பிட்டு படத்துக்கு கேரக்டர் பார்ப்பாங்க. அது வந்து எல்லாமே டாப் பண்ணுது. பட் டாப் வந்து தனியாக நினைக்க போட முடியல. ஸோ அது வந்து வீட்டில் ஷவன் வந்து டேட்டெல்லாம் போடுவார், டேட்டு வந்து அதை மறைக்கணும் அப்படின்ற டேட்டு போட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் என்னோட அசன்ஸ் எல்லாமே கலை ஏழு அந்த கலை அண்ட் ப்ரின்ஸ் இவங்களா வந்து மேய்க்க போடாமல் மேய்க்க பார்த்து பார்த்தாமல் என்னோடய டிரைவர் கூட வந்து என் பார்த்து மேய்க்க போட்டுட்டு இருப்பாரு முத்து. தேங்க்யூ முத்து, தேங்க்யூ டு மெட்டி. ஐ ரியலி லவ் யூ. நான் தேட்டரில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பாரு.
the first day for the show. I said, you know, I don't think you're part of the game, but I'm part of the game, we're going to have a show. And now we're going to see you on Instagram, and you're going to have a show. And I can't wait for you to watch that, man. You'll never be going to watch it. It'll be a different thing altogether. It's really shocking. Thank you. Bye. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. இல்லை அவங்களுக்கு எதாவது தங்க வேணும்னு சொல்லி நமக்கு எதாவது நீங்கள் கதை பார்க்கணும் அப்படின்னு
ஆனா அவருக்கு வந்து அது வேணும், ஆனா அவர் கிடைக்க முடியாத ஒரு விஷயம். அவர் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, ஏன்னா அத்தனை ஜெனரேஷன் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அவர் எப்படி கிடைக்கும். ஆனா அவங்க வந்து அது வேணும் நினைக்கிறேன். சாரி சொல்றேன் சொல்லிட்டு. ஸோ அப்படி நினைக்கிறவங்களை அவங்க கூட இருக்கிறவனை எதிரியில் அவங்க கூட இருக்கிறவனையும் அவனால முடியாது, இது நடக்காது, ஏன் அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ணுற டைம்ல வந்துட்டு நான் ஃபஸ்ட் ஒன் என்கரேஜ் பண்ணுவான், அவன் அடிப்பட்டு இன்னும் வந்துட்டு வந்து திரும்பி வருவான், கால வருவான், கால வருது மாட்டான், அதை மிஸ்டேக் ட்ரை பண்ணுவான், திரும்ப வந்து அப்படின்னு அவங்க எல்லாருமே எதிர்ப்பாங்க. ஆனால் அவன் சொன்னால் என்னால் முடியும் என்னால் நான் பண்ண போறேன். எனக்கு ஏன் அவன் இன்சிடென்ட் ஆச்சுன்னா என்னோட லைஃப் அப்படிதான் இருந்துச்சு. நான் வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க
டைரக்டர்ஸ் வந்து என்கிட்ட கதை என்ன நீங்க போடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு முதல் முறையாக ஒரு டைரக்டர் எனக்கு ஒரு படம் பண்ணுறது ஐ திங்க் நான் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன்னு சொல்லுவேன். ஐ எம் ஸோ ஹாப்பி இருந்தேன். நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மெட்ராஸ்லேருந்து எனக்கு ரொம்ப அவரோட கடையில் ரொம்ப